So guys, it's time for now Gangstaa mode. AK இப்படின்னு சொல்லி எண்ட் ஆகிற ஒரு தீமோட நம்ம ஜிப்ரான் மாஸ்டர் அவரோட 50வது படமான துணிவு படத்தில் தேர்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டா அப்படின்ற டைட்டிலோட ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட சாங்கோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3:31 நிமிஷம். இந்த 3:31 நிமிஷமும் நமக்கு பழக்கப்படாத மியூசிக், பழக்கப்படாத வாய்ஸ், பழக்கப்படாத ஒரு எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இனிமேல் நீங்கள் பழக்கப்படுத்திக்கங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு 3:31 நிமிஷமும் நம்மளை வந்து கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வைப் மெட்டீரியலா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அது ஒரு வைப் மெட்டீரியலாக இல்லை. ஆனால் ஒரு கோஸ்பம் இருந்துச்சு அந்த ஒரு, அதுக்கு பார்த்தீங்கன்னா கேரண்டி நான் சொல்லுவேன். அது எந்த விதத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:43 ஒரு பீட்டு ஒன்று வரும். அந்த பீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேட்டரில், நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த சாங் வேறு, ஓப்பனிங் சாங் வேறு, ஒரு மரண குத்து அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஐசார் ஃபேன் சைட்லேருந்தும் சரி, ஸ்க்ரீனில் அங்கே டான்ஸ் ஆடக்கூடிய நம்ம ஐசார் சைட்லேருந்தும் சரி, அவங்க பேக் டான்ஸரும் சரி, ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது. அதை தாண்டி ஏகே 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 அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாய்ஸ் ஒன்று அடிக்கும், டம்மு டம்மு டம்னு. 2:43 இந்த ஒரு ஆந்தம் ஒன்று வரும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு மொமெண்ட் வந்து செம்ம கூஸ்ப மொமெண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏன் இது பழக்கப்பட்ட வாய்ஸ், பழக்கப்பட்ட மியூசிக் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு நியூ ஜேர்னரில் ஒரு சாங்கை வந்து ஜிப்ரான் மாஸ்டர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விவேகா அவர்கள் தான் மதியம் நான் வீடியோ போட்டிருந்தேன், அதில் தாமரை அவர்கள் லிரிக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. வர வர ஞாபக சக்தியே இல்லாமல் போயிடுச்சு. விவேகா அவங்க தான் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் லிரிக்ஸிஸ்ட்டு, அண்டு நம்ம ஷபீர் இவங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸு. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஷபீர் அவர் தான் வந்து பாடியிருக்காரு. அண்டு தான் நம்ம ஜிப்ரான் மாஸ்டர் ஆல்சோ வந்து இதில் பாடியிருக்கதா இந்த லிரிக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு போச்சு. அங்கங்கே இல்லை, அந்த டைட்டிலுக்கு போட்டாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து வந்துட்டு போயிருந்துச்சு. இதில் முக்கியமான ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசாரோட லுக்கு. இது வரைக்கும் வந்த ரெண்டு பாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஐசார் வந்து ஒரு ஜாலியான மெட்டீரியலாக இருந்திருப்பார். அந்த காசே தான் கடவுளடா அந்த ஒரு தான் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சில்லா சில்லாவாக இருக்கட்டும், இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலி மூலில் ஒரு பயங்கரமான குத்து டான்ஸ் போட்டால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சாங்கில் அப்படியே டோட்டலி சேஞ்சுடு. நான் வந்து ஒரு மிருகத்தனமான வில்லண்டா தெரிஞ்சுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி ஊர் மொத்தம் எதிர்த்து நிற்கட்டும், நான் தாண்டா கேங்ஸ்டார். அந்த வரிகள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா 4 பேர் அப்படி குத்துவாப்பில் மனுஷன், அப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்து அப்படியே பறந்து போகிற மாதிரி அனிமேஷன் ஒர்க்கு வந்து அம்பானி ப்ரோ வந்து பண்ணியிருந்தார். ரியலி ரியலி வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஐசாரோட லுக்கை பற்றி பேசிகிட்டு இருந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பை வந்து சாணியில் முக்கி அப்படி பல்லாறு 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 பல்லார்னு அரைஞ்சா எப்படி அற சப்பு சப்புன்னு விழும் அந்த மாதிரி அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா தரமாக வந்து இருந்துச்சு. தெரிக்க விட்டுருந்தாப்புல மனுஷன் கல்யாண் மாஸ்டர் ஐசாரை வந்து இந்த பாட்டில் மனுஷனை இப்படி தான் காட்டணும், இப்படி காட்டினாதான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து யோசித்து செஞ்சுருப்பார் போல இருக்குது. ஒவ்வொரு லுக்கும் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து இருந்துச்சு. அந்த பீட்டு விழுகிற இடத்துலனா ஸ்டில்லு ஒன்று ஒன்றா வரும்போது ஐ திங்க் அன்இமேஜினரி வேர்ல்டில் ஐசாரை வந்து அவ்வளோ ரசனையாக செமையாக இருந்துச்சு. அந்த ஒயிட் பேர்டில், அந்த பிளாக் கலர் கோட்டில் மனுஷன் அந்த சேரில் உட்காந்துருந்த அந்த ஸ்டில்லுனா பார்க்கும்போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா கூஸ்ப மூமெண்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கூஸ்பம் அப்படின்ற ஒரு மொமெண்ட் கண்டிப்பாக இருந்துச்சு. வைப் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லை, பட் இது ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுங்க. விளையாட்டு மங்காத்தா எந்த ஒரு டோனில் இருந்துச்சோ அதே ஒரு டோனில் தான் இதுவும் இருக்குது. பட் இது அப்படியே வேறு, இது ஒரு ஏகே ஆந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிப்ரான் மாஸ்டர் மொதல் கொண்டு ட்வீட் வேறு போட்டிருந்தார். வா 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 வேறு லெவல் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு மக்களே. இந்த ஏகே ஆந்தம் அதாவது கேங்ஸ்டா இந்த சாங்கை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஷபீர் அவரோட வாய்ஸ் செம்ம கிளாரிட்டி அண்டு செம்ம கட்ஸ், அந்த கணீர் கணீர்னு சொல்லுவாங்களா அந்த கணீர் கணீர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த நோ கட்ஸ் நோ க்ளோரி அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்பிக்கிற அந்த வரிகள் முதக்கொண்டு பாட்டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜெட்டிக்காக அந்த என்கேஜிங் மூமெண்ட்டை வந்து நம்ம கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு விவேகா அவங்களுக்கும் பெரிய நன்றிகளை வந்து சொல்லிக்கும். ஜிப்ரான் மாஸ்டர்
ஐ திங்க் இன்னும் ஒரு சாங் வேறு இருக்குன்னு நமக்கு அச்சுனோ சார் வேறு கொளுத்தி போட்டிருந்தாரு. என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் மூணு பாட்டு வந்திருக்கு. மூணு பாட்டுமே வருஷப்படுத்தி என்னோட ஃபேவரட் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து கூடிய சீக்கிரமே பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டு கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். டடா அண்ட் பாபா.